ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹோட்டல் சுவையில் க்ரீன் சில்லி சாஸும் ரெட் சில்லி சாஸும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, அதே டேஸ்ட்டு தான் கிடைக்கும். ஒரு பேன் வச்சுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். லைட்டாக பொரிஞ்சதும் ரெட் சில்லி ஒரு 15 சேர்த்துக்கலாம். அது வெடிக்கும், அதனால் நம்ம லைட்டாக ஒரு ஓட்டை ஒன்று போட்டு சேர்த்துக்கலாம். இந்த ரெட் சில்லி எப்படி இருக்கணும் அப்படின்னா, பழுத்து போய் இருக்கும் இல்லையா மிளகாய், அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப காஞ்சி இருக்கக்கூடாது, அந்த ஈரப்பதத்தோடு இருக்கணும். அதில் செஞ்சால் தான் இந்த ஹோட்டல் சுவையில் உள்ள டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. வெடிக்கும் சில சமயம், நீங்கள் ஓட்டை போடாமல் போட்டிங்கன்னா அது வந்து வெடிக்கும். அதனால் நம்ம ஓட்டை போட்டுக்கலாம் அதில் லைட்டாக. அடுத்து வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வந்து இதை வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து 1/10 பீஸ் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து ஸ்டோர் பண்ணியெல்லாம் வைக்கிறதுக்காக வேண்டி செய்யலை, ஃப்ரெஷ்ஷாக தான் நான் வந்து சேர்த்துக்கிறதுக்கு செஞ்சுருக்கேன். அதனால் நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு வினிகர்லாம் சேர்த்து தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் இதை வச்சுக்கணும். அடுத்து வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கு. அடுத்து வந்து 1/4 டீஸ்பூனோ இல்லாட்ட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். இது ஏன் அப்படின்னா வந்து நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த சில்லி வந்து உரப்பாக இருக்கும் இல்லையா, ரெட் சில்லி, அதை வந்து குறைக்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் கலர் கொடுக்கும் சுகர் சேர்த்துக்கிட்டோன்னா. இப்போ வந்து நம்ம கலந்து வச்ச இது ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதை 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து 1 வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். அதில் சக்கை விதையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து வடிகட்டி இதே மாதிரி தான் எடுக்கணும். இந்த ரெட் சில்லி சாஸ்லாம் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, நம்ம சாலட்டுக்கு, நம்ம வந்து ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுறப்ப, அடுத்து வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன், சிக்கன் மஞ்சூரியன் இதெல்லாம் செய்கிறப்ப வந்து நம்ம வந்து இந்த சாஸை வந்து ரெடி பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சைனீஸ் ஃபுட்டுக்கு உள்ள ஐட்டத்துக்கெலாம் நம்ம வந்து இந்த சாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் க்ரீன் சில்லி சாஸும் நம்ம சேர்க்க போகிறோம். அதே மாதிரி 1 பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். குக்கிங் ஆயில் எந்த ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம் நம்ம. அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் நம்ம க்ரீன் சில்லி 1/10 வச்சுருக்கேன், அதையும் நம்ம வந்து 2 கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இதையும் லோ ஃப்ளேமில் தான் நம்ம வச்சு நம்ம செய்யணும். கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த ஹோட்டல் சுவையில் கிடைக்கும். கடைகள்லாம் பாட்டிலில் வாங்குவோம் இல்லையா, அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். நமக்கு என்றைக்குமே நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்துக்கிறது தான் நமக்கு வந்து இதாக இருக்கும். அதே மாதிரி கார்லிக் வந்து 1/10 நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அப்பப்போ அரைச்சி சேர்த்துக்கிட்டோன்னா அது டேஸ்ட்டு தனியாக இருக்கும். இதே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதோடய டேஸ்ட்டு தனியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதே போல் டேஸ்ட்டு டேஸ்ட்டு அதிகப்படுத்துறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இதையும் இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம ஹெல்த்துக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணது நமக்கு வந்து நல்லது கிடையாது. அப்பப்போ அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். டைமு தான் கிடைக்காது, இல்லாதவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் சிரமந்தான். இதை இப்போ நம்ம வந்து 1 மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை ரெட் சில்லி சாஸ் எப்படி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணமோ வடிகட்டி வச்சு, அதே போல் இதை நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டோன்னா அதில் உள்ள விதைகள்லாம் நமக்கு வந்து ஒன்று அரைபடாமல் இருக்கும், அது வந்து இதில் தங்கிடும். இப்போ நம்மளோட க்ரீன் சில்லி சாஸ் ரெடி ஆகிடுச்சு.
இந்த அளவுக்கு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட க்ரீன் சில்லி சாஸும் ரெட் சில்லி சாஸும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. நான் போடுற வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த க்ரீன் சில்லி சாஸையும் ரெட் சில்லி சாஸையும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.